ஸோ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து கான்ஸ்டபிள், இவர் வந்து 10 இயர்ஸாக கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு சென்னையில். ஸோ இவரோட பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரி வரும்போது இவர் வந்து லீவ் கேட்டுறப்போ அந்த ஹையர் அத்தாரிட்டி வந்து லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதனால் இவர் வந்து வேலையை வந்து ரிசைன் பண்ணுறேன், போலீஸ் வேலையை வேண்டாம், இது வந்து நல்லா இல்லை அந்த போலீஸ் வேலை அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் போலீஸ் வேலைனா எப்படி இருக்கும், லீவ் கொடுப்பாங்களா லீவ் கொடுக்க மாட்டாங்களா, எந்த மாதிரி ஒர்க் இருக்கும், எந்த சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த இதில் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் நம்ம வந்து போலீஸ் எக்ஸாம் எழுதுறோம், ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி நம்ம எக்ஸாம் முடிச்சு ட்ரைனிங் முடிச்சு நம்ம ஜாப் வந்து வாங்குறோம். ஸோ போலீஸ் வேலைனா அப்படிதான் இருக்கும், நம்மளுக்கு வந்து எப்போ லீவ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து கணிக்க முடியாது. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது கரெக்டாக அவங்களோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு லீவ் கிடைக்கல அப்படின்னு போது, ஸோ அவருக்கு அந்த இது தாட் வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தான். ஸோ போலீஸ் வேலைனா அப்படி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம், லீவ் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட கேட்டு பண்ணிக்கலாம்.